السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعملوا آل داود شكرا وقليل من عبادي الشكور. صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: إذا نظر أحدكم إلى من فضل عليه في المال والخلق فلينظر إلى من هو أسفل منه. صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுடைய அலப்பரும் அருளும் அன்னல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு: இறை அருப்புடைகளுக்கு நன்றி செலுத்துவோம். சங்கைமிக்கவர்களே, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அனுதினமும் ஏராளமான அறுப்புடைகளை நாம் கேட்காமலேயே கணக்கில்லாமல் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நாம் அந்த அல்லாஹு தஆலாவிற்கு சுக்ர் செய்யக்கூடிய அடியானாக, நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கிறோமா என்பதை நமக்கு நாமே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்மை அழகான படைப்பாக, நேர்த்தியான படைப்பாக இறைவன் படைத்தான். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பான மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டான், நீங்கள் மனிதனுக்கு சுஜூது செய்யுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்களில் சுஜூது செய்ய வைத்து நம்மை சங்கைப்படுத்தினார். நாம் வசிக்கக்கூடிய பூமியை, நாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஆகாயத்தை, வானம் பூமியை, அவைகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். وَسَخَّرَ لَكُم مَّا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகிறான். சுவாசிப்பதற்கு சுகாதாரமான காற்றை, உண்பதற்கு ருசிகரமான உணவை, பருகுவதற்கு மதுரமான தண்ணீரை, சிந்திப்பதற்கு அறிவாற்றலை, நமது எண்ணங்களை மொழிவதற்கு அழகான நாவை, நாம் அனுபவிப்பதற்கு உடல் ஆரோக்கியத்தை, இப்படி எண்ணற்ற ஞாபகத்துக்கள் அற்புடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த ஞாபகத்தான ஈமான் என்ற உயர்ந்த செல்வத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஹிதாயத் என்ற நேரான பாதையை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மஹபூபான இறுதி நபியின் உம்மத்தாக நம்மை தோற்றுவித்திருப்பது எல்லா ஞாபகத்துக்களை விட மிகச்சிறந்த ஞாபகம், மிகப்பெரிய அற்புடை. சங்கீமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், அற்புடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் நீங்கள் எண்ணி முடித்துவிட முடியாது. இறைவரே சொல்றான், நான் உங்களுக்கு செய்திருக்கின்ற, செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய அற்புடைகளை நீங்கள் எண்ணி பார்க்க ஆரம்பித்தால், என்னவெல்லாம் அல்லாஹ் செய்திருக்கிறேன் என்று சிந்திக்க ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடித்து விட முடியாது. அந்த அளவுக்கு நான் ஞாபகத்துக்களை, அறுப்புடைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சங்கீமிக்கவர்களே, அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த அடியான் நமக்கு நன்றி செலுத்துகிறானா, நமக்கு விசுவாசமாக இருக்கிறானா, நாம் சொல்வதை இவன் செய்கிறானா என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே
சில நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா பேசுறார். அதில் கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நண்பர் என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுகிற பொழுது ஷாகிரன் லி அன்உமிஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஞானத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார் என்று சொல்றார். எனவேதான் அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான், ஹலீலுல்லாவாக அல்லாஹ் நண்பராக தேர்ந்தெடுத்தான். நேரான பாதையின் பக்கம் அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்டினான் என்று சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, நபி தாவூது அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பேசுறார். நபி தாவூது அலைஹிஸ்ஸலாமுக்கு அவருடைய குடும்பத்தாரர்களுக்கு அல்லாஹ் செய்த நியமத்துக்களை எல்லாம் பட்டியல் போட்டு காண்பித்து விட்டு கடைசி அல்லாஹ் சொல்றார், தாவூது அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நல்லமல் செய்யுங்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, என்னுடைய அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்று நான் ஆதங்கமா சொல்றேன். என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப மிக அதிகமான மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மெஜாரிட்டி மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அல்ல, அதையும் குர்ஆன் ஷரீஃபில் பேசுறான். சூரத்துல் ஆதியாத்தில் நிச்சயமாக மனிதன் என்று சொன்னால் மனிதர்களில் மெஜாரிட்டியான மக்கள், மிகுதமான மக்கள் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக, நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். சங்கீமிக்கவர்களே, ரிகல் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் சைதனா முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தன்னுடைய இல்லத்தில் மிக நீண்ட நடிக நேரம் நின்று வணங்குகிறார்கள். பிரதான தொழுகை இல்ல, கடமையான தொழுகை இல்ல, மேலதிகமான உபரியான இரவு நேர தொழுகையை மிக நீண்ட நேரம் நின்று வணங்குகிறார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய கால் பாதம் எல்லாம் வீங்கி விடுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் கணவர் மீது பரிதாபப்பட்டு அன்பின் வெளிப்பாடாக சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், கத் கஃபரல்லாஹு லக மா தக்தம மின் தம்பிக வ மா தஅஹர், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே. அப்படி மன்னித்து விட்டதாக குர்ஆன் ஷரீஃபில் சுபசெய்தி சொல்லியிருக்கிறானே, நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கிறீர்கள்? உங்களுடைய கால் பாதம் வீங்கக்கூடிய அளவுக்கு ஏன் தாங்கள் சிரமம் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேள்வி கேட்ட பொழுது சையீதுல் அம்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அஃலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவது என்பது நபிமார்களிடத்தில் இருந்த உயர்ந்த பண்பு. அல்லாஹ் கொடுத்த அறிவுடைகளுக்கு நன்றி செலுத்துவது என்பது வலிமான்களான இறைநேசரிடத்தில் இருந்த சிறந்த பண்பு. அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அன்பானவர்களே, சுக்குர் செய்வது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது மூன்று வகையாக இருக்கிறது. ஒன்று கல்பால், உள்ளத்தால் நன்றி செலுத்துவது. இரண்டாவது லிசான், நம்முடைய நாவால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவது ஜவாரி, நம்முடைய உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. உள்ளத்தால் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தினா எப்படி? இறைவன் நமக்கு தரக்கூடிய ஞானத்துக்களை அல்லாஹ் தான் நமக்கு தந்திருக்கிறான் என்று உள்ளத்தால் நம்பிக்கை கொள்வது, ஏற்றுக்கொள்வது, இதுதான் உள்ளத்தால் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சுக்ர்.
திருக்குறான் ஷெரீஃபில் அல்லாஹ் சொல்றான், வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எந்த ஒரு நியமத்து உங்களை வந்தடைந்தாலும், எந்த ஒரு அறுப்புடை உங்களை வந்தடைந்தாலும், அது அல்லாஹ்வுடைய புறத்தில் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணருங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அறிவாற்றலால் இது கிடைத்தது, என்னுடைய திறமையால் இது கிடைத்தது, என்னுடைய முயற்சியால் இது கிடைத்தது என்று ஒரு முஸ்லீமான மனிதர், ஒரு மூமினான மனிதர் எப்பொழுதும் எண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் கிடைத்தது, ரப்புடைய கிருபையினால் கிடைத்தது என்பதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது, இது கல்பால் செய்யக்கூடிய சுகம். இரண்டாவது, நாவால் அதை வெளிப்படுத்துவது. எதை நாம் உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ, ஏற்றிருக்கிறோமோ, அதை நாவால் வெளிப்படுத்துவது. அல்லாஹு தஆலா அபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் பிரமாண்டமான ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார். எந்தளவுக்கு பிரமாண்டமான ஆட்சி அதிகாரத்தை என்று சொன்னால், மனிதர்களை தாண்டி ஜின்களையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். ஜின்களுக்கும் சேர்த்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள். ஒரு நீண்ட சம்பவம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் சபா என்ற பகுதியில் ஒரு பெண்மணி ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹு தஆலாவை இறைவனாக வணங்காமல் நெருப்பை அவர்கள் இறைவனாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹுதுஹுத் என்ற பறவையின் மூலமாக வந்து சேருகிறது. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கிருந்து அவர்களுக்கு தூது செய்தி அனுப்புகிறார்கள், கடிதம் கொடுக்கிறாங்க. உண்மையான இறைவன் யார், உண்மையான மார்க்கம் எது, சரியான வழிமுறை என்ன, இந்த விஷயத்தை எல்லாம் கடிதத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறார்கள். நேரடியாக அவர்களை சந்திப்பதற்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அவ்வாறு அழைப்பு கொடுத்ததற்கு பிறகு அந்த அரசி தன்னுடைய படைப்பட்டாளத்தோடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க வருகிற அந்த காலகட்டத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அதிகாரிகளிடம் கேட்கிறாங்க, அந்த அரசியுடைய சிம்மாசனத்தை என்னிடத்தில் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் உண்டு யார் கேட்கிறான். நீங்கள் இந்த இடத்தை விட்டு எழுந்திருப்பதற்கு முன்பதாக அந்த சிம்மாசனத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன். சுலைமான் இன்னும் கொஞ்சம் வேகமா வேணும், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வரும். அங்கே ஒரு இறைநேசர் இருந்தார், மார்க்கத்தின் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு இறைநேசர் இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் கண் திறந்து விழிப்பதற்கு முன்பதாக, கண்மூடி திறப்பதற்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை நான் இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதாக சொன்னார். இது கட்டுக்கதை அல்ல, ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லக்கூடிய வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கொடுத்தார்கள். அவர் சொன்னதை போன்று அந்த சிம்மாசனத்தை அரண்மனையிலே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அரண்மனையிலே அவருடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தார். இது எப்படி சாத்தியம்? ரப்பு நாடிதான் சாத்தியம், அல்லாஹ் நாடிதான் அது சாத்தியம். அந்த சிம்மாசனம் கொண்டு வந்து வைக்கப்பட்டவுடன் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றலை, எப்படிப்பட்ட ஞானத்துக்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, அவர்கள் நினைத்ததை நினைத்த நேரத்திலே நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அற்புதமான படை பட்டாளத்தை அதிகாரிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஞானம் இல்லையா? உடனே நாவார் அவர்கள் புகழ்ந்தார்கள். எப்படி சொல்றாங்க, இது என் இறைவனுடைய கிருபையின் மூலமாக கிடைத்தது, என்னுடைய ரப்பினுடைய கிருபையின் மூலமாக கிடைத்தது. என்ன சொல்லல, என்னுடைய திறமையினால் அல்ல, இவருடைய திறமையினால், என்னுடைய சாதுரியத்தினால், என்னுடைய ராஜதந்திரத்தினால் என்றா சொல்லல. என்ன சொன்னாங்க, இது என்னுடைய ரப்புடைய கிருபையினால் எனக்கு கிடைத்தது சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா சோதிச்சு பார்க்கிறான், நல்லா நன்றி செலுத்துகிறனா அல்லது நன்றி மறந்தவா நடந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் என்னை சோதித்து பார்க்கிறான். சோதித்து பார்ப்பதற்குத்தான் இப்படிப்பட்ட ஞாபகத்துக்களை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்லிட்டு அடுத்ததா ஒரு செய்தி சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்கு தானே நன்றி செலுத்திக் கொள்கிறார். ஒமன் கஃபர
யார் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவராக நடந்து கொள்கிறாரோ ஃபஇன்ன ரப்பி கனியும் கரீம், நிச்சயம் அல்லாஹ் தஆலா தேவையற்றவன் அல்லாஹ் சங்கை மிக்கவன். நாம் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு, நாம் சொல்லக்கூடிய நன்றியினுடைய வார்த்தையை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா ஆட்சி செலுத்த வேண்டும் என்ற அவசியம் அல்லாஹ்வுக்கு இல்லை, அவன் தேவையற்றவன். அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு எந்த ஞானத்தை கொடுத்தாலும் நாம் என்ன சொல்லணும், ஹாதா மின் ஃபதில் ரப்பி, இறைவனுடைய கிருபையினால் கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். யார புகழணும், அல்லாஹ் தஆலா புகழும். இது நாவினால் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சுக்ர். மூன்றாவது, நம்முடைய உறுப்புகளால் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். உறுப்புகளால் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும் என்ன, இறைவன் கொடுத்த உடல் உறுப்புகளை இறைவன் விரும்பக்கூடிய அமல்களுக்கு பயன்படுத்துவது. அல்லாஹு தஆலா தொழ சொல்லி இருக்கிறான், தொழுவதற்காக என்னுடைய உறுப்புகளை பயன்படுத்துவது. அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லி இருக்கிறான், நோன்பு வைப்பதற்காக என்னுடைய உடல் உறுப்புகளை பயன்படுத்துவது. அல்லாஹு தஆலா குரான் ஷரி ஓத சொல்லி இருக்கிறான், குரான் ஷரி ஓதுவதற்கு என்னுடைய நாவை பயன்படுத்துவது. அல்லாஹ் சதக்கா செய்ய சொல்லி இருக்கிறான், எனவே அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அவன் விரும்பக்கூடிய வழியில் சதக்கா செய்கிறேன். இப்படி இறைவன் கொடுத்த ஞாமத்தான உடல் உறுப்புகளை, அதே போன்று அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அவன் விரும்பக்கூடிய வழியிலே பயன்படுத்துவது, செலவு செய்வது, இது உறுப்புகளால் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சுக்ர். அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு ஏதேனும் ஒரு ஞானத்தை கொடுத்தான், ஏதேனும் ஒரு அறுப்புடையை கொடுத்தான் என்று சொன்னால், முதல்ல கல்பால் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஞானம் என்று உணர வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, உடனடியாக அல்லாஹு தஆலா நம் நாவினால் புகழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கா, நிறைவாக புகழுங்கள். மூன்றாவது, அல்லாஹ் தந்திருக்கின்ற உடல் உறுப்புகளை கொண்டு அவன் விரும்பக்கூடிய ஏதேனும் அமலை செய்து சுக்ர் செய்வன். ஒரு ரக்கத் சுக்ரே நாட்டில் தொழுது சுக்ர் செய்வது, அல்லது ஒரு மூன்று நாள் அல்லாஹு தஆலாக்கு நோன்பு வைத்து அந்த நோன்பின் மூலமாக சுக்ர் செய்வது, இப்படி ஏதேனும் அமல்கள் மூலமாக அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவது. சங்கை மிக்கவர்களே, நாம் அல்லாஹு தஆலாவுக்கு சுக்ர் செய்ய வேண்டும் என்றால், நன்றி செலுத்த வேண்டும் என்றால், முதலாவது அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும், அதை மறைத்து வைக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வச்சிருப்பான், நல்ல பொருளாதாரம் கொடுத்துருப்பான், நல்ல உடல் ஆரோக்கியம் கொடுத்துருப்பான், என்ன அஞ்சல் இருக்கிறீங்க, என்னத்த சொல்றது, என்ன வாழ்க்கை, பரக்கத்தான் பொருளாதாரம் இருக்கிறது, அதை சொல்ல மாட்டேன், நிறைவான உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, அதை சொல்ல மாட்டார். எல்லாவற்றையும் மறைத்து ஒன்றுமே இல்லாததை போன்று தன்னை காட்டிக் கொள்வது, இது நல்லா விளங்குங்க, இது அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யக்கூடிய தன்மை இல்ல. எதை அல்லாஹ் கொடுத்தானோ அதை வெளிப்படுத்துவதிலே இறைவனுடைய உபகாரம் வெளிப்படுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், உன் ரப்பு உங்களுக்கு என்ன ஞாபகம் செய்திருக்கிறானோ, அற்புதம் செய்திருக்கிறானோ, அதை வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்ட. பிரமாண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன சையதுல் அம்பியா, நான் தான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறேன், வலா ஃபக்ர் லி, எனக்கு அதில் பெருமை கிடையாது. அன சையது உனிது யோமல் கியாமா, நாளை மறுமை நாள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டுமொத்த பிள்ளைகளுக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நான் தான் தலைவராக இருக்கிறேன், என்னைத்தான் முதலாவதாக எழுப்புவான், நாளை மறுமையினால் சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா என்னைத்தான் முதலாக நுழைய வைப்பான். என்னெல்லாம் அல்லாஹு தஆலா எம்பெருமான் அவர்களுக்கு அற்புடையாக கொடுத்தானோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பித்தார்கள், பெருமைக்காக அல்ல, இறைவன் கொடுத்த ஞாபகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு பெருமை பிடிக்காதுன்னு சொல்றீங்களே, பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான்னு சொல்றீங்களே, ஒரு அடியான் நல்ல ஆடை உடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான்,
நல்ல செப்பல் அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இது பெருமையில் கட்டப்பட்டதா என்று ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வந்து கேக்குறான். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலும் யுஹிப்புல் ஜமால, நிச்சயம் அல்லாஹு தஆலா அழகானவன், அவன் அழகா இருப்பதை பிரியப்படுகிறான் சொன்னான். நீ நல்ல ஆடை உடுத்து, நல்ல செப்பல் போடு, அழகாக உடைய தோற்றத்தை அமைத்துக்கொள், அல்லாஹ்வை விரும்புகிறார். பெருமை என்ன தெரியுமா? அதே ரசூல வெளிப்படுத்தினார். பெருமைனா எது? ரெண்டு விஷயத்தை சொன்னார். ஒன்று சத்தியத்தை மறுப்பது, ஒன்று சத்தியத்தை மறுப்பது, இரண்டாவது பிற நபர்களை இழிவாக கருதுவது, மற்ற மனிதர்களை மட்டமாக கருதுவது, தன்னை உயர்வாக கருதுவது, இதுதான் பெருமை என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கிமிக்கவர்களே, நமக்கு அல்லாஹ் என்ன ஞாபகத்தை கொடுத்திருக்கிறானோ அதை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது மக்கள் அடையாளம் கொண்டு கொள்வார்கள், இவர் ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வசதி பெற்றிருக்கிறாரு, எனவே நாம் ஜக்காத்தை விட்டு போய் கேட்கலாம். வருவாங்களா இல்லையா? ஜக்காத்துடைய கடமையை நாமளும் கொடுக்கலாமே இல்லையா? நாம தேடி போக தேவையில்லை. நம்முடைய ஞாபகத்தை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது நம்மை ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வசதி உடை என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் நம்மை தேடி வருவார்கள். நாம் ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு எல்லா லட்ச லட்சமாக கொடுத்திருக்கிறான், கோடி கோடியாக கொடுத்திருக்கிறான், எல்லாத்தையும் மூடி மறைச்சி ஒரு பத்திரசா மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டுக்கிட்டு, ஒரு பழைய செப்பல் ஒன்று போட்டுக்கிட்டு நடந்து போகும்போதே பாவம் அவரே பகிர்சாமா இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை கேட்கறது, நம்ம ஏதாவது கொடுத்தா வாங்கிக்குவார் என்ற ஒரு தோற்றத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் யார் தன்னுடைய தேவையை முறையிடுவார்கள்? அல்ல, நாம் தான் யாருடைய தேவை நிறைவேற்ற முடியும்? முதலாவது அல்லாஹ் கொடுத்த ஞானத்துக்களை அவன் தான் கொடுத்தான் என்பதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவது நம்மை விட உயர்வான நிலையில் இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கக்கூடாது. உலகத்தின் விஷயத்தில், உலக பொருளாதாரத்தின் விஷயத்தில் நம்மை விட கீழ்நிலை இருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டும். நான் இப்படி சொல்லி காட்டுகிறேன், நமக்கு அல்லாஹு தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நாம யாரை பார்க்கணும்? நோயாளியை பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த மாதிரி நோய் கொடுக்கலையே, நம்ம ஆரோக்கியம் வச்சிருக்கிறேன், அல்லாஹ் சுக்ர் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அன்பானவர்களே, எத்தனையோ நபர்கள் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லுங்கள், பிரிவு பிரிவாக பிரிவு பிரிவாக வச்சிருக்கிறாங்க. கால் ஒடிந்தவர்கள் ஒரு பிரிவு, நரம்பால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பிரிவு, மனநலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பிரிவு. ஒவ்வொரு பிரிவையும் கடந்து செல்கிற பொழுது அல்லாஹ் என்னுடைய கண்களை பாதுகாப்பா வைத்திருக்கிறானே, அல்லாஹ் என்னுடைய மூளையை பாதுகாப்பா வைத்திருக்கிறானே, அல்லாஹ் என்னுடைய கரங்களை பாதுகாப்பா வச்சிருக்கிறானே, அல்லாஹ் என்னுடைய கால்களை பாதுகாப்பா வச்சிருக்கிறானே, அல்லாஹ் என்னுடைய கிட்னியை பாதுகாப்பா வச்சிருக்கிறானே. அல்லாஹ் சுக்ர் செய்ய தோணுமா இல்லையா? இன்னைக்கு சமீப காலமாக மிக அதிகமாக ஒரு பாதிப்பு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும். கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யறாங்க. அதற்காக படக்கூடிய சிரமங்கள், அதற்காக செய்யக்கூடிய செலவினங்கள், எந்த செலவும் பண்ணாம எந்த சிரமமும் படாம தினந்தோறும் நம் ரத்தம் கிட்னியால் சுத்தப்படுத்தப்படுகிறது. இந்த ஞாபகத்தை கொடுத்தது யார்? அல்லாஹு தஆலா தான. எப்ப நமக்கு விளங்கும், எப்ப இது புரியும்? நம்மை விட கீழ்நிலை இருக்கக்கூடியவர்களை பார்க்கிற பொழுது இது புரியும். பிரமாண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா நலர ஹதுக்கும் இலா மன் ஃபுத்தில அலைஹி ஃபில் மாலி வல் ஹல்கி. உங்கள ஒருவர் பொருளாதாரத்தின் விஷயத்திலே, படைப்பின் விஷயத்திலே தன்னை விட சிறப்புப்படுத்தப்பட்ட ஒருவரை பார்ப்பாரையானால், ஃபல் யந்துல் இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு, தன்னை விட கீழ்நிலை இருக்கக்கூடியவரை அவர் பார்க்கட்டும், தன்னை விட கீழே இருக்கக்கூடியவரை பார்க்கட்டும். நம்முடைய காலில் உயர்வான செப்பல் போட முடியவில்லையே என்ற எண்ணம் வருகிற பொழுது செப்பலே இல்லாமல் வெறுங்கால நடந்து போறானா இல்லையா? ஒரு ஏழ்மையான மனிதன் அவனை பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா உயர்வான செப்பல் போடாவிட்டாலும் கூட செப்பல் போடக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறானே, அவர் செப்பலே இல்லாமல் நடந்து செல்கிறாரே. செப்பல் இல்லாமல் நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதர் ஊனமான கால்களுடைய மனிதரை பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்னுடைய கால்களை ஊனமாக இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே, நான் என்னுடைய இரண்டு கால்களால் சுயமாக நடந்து செல்கிறேனே, ஓடுகிறேனே. சங்கீமிக்கவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்கிறார்கள்,
உங்களை விட இந்த உலகத்தில் கீழ்நிலை இருக்கக்கூடிய நீங்கள் பாருங்கள். அவ்வாறு பார்க்கிற பொழுதுதான் இறைவன் தந்த ஞாபகத்துக்களை நீங்கள் உணர்வீர்கள். அந்த உணர்வு வருகிற பொழுது நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்கள். சங்கீமிக்கவர்களே, அல்லாஹு தாலாவுக்கு சுக்ர் செய்வதனால், நன்றி செலுத்துவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டு பயன்கள். முதல் பயன், முதல் பிரயோஜனம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எந்த ஞாபகத்துக்கு நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பான். லயின் ஷகர்த்தும் லஅஸீதன்னகும், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில சொல்றான், லயின் ஷகர்த்தும், நீங்க நன்றி செலுத்தினால், நான் கொடுத்த ஞாபகத்துக்களுக்கு உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தினால், லஅஸீதன்னகும், நான் இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பேசுகிற பொழுது நான் ஒரு வசனத்தை ஓதி காமிச்சேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட ஞாபகத்துக்களுக்கு அற்புடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார். இஜ்தபாஹு, அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான். நேரான பாதையில் அல்லாஹ் அவருக்கு நேர் வழி காட்டினான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்திலேயே நல்ல வாழ்க்கையை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. இந்த உலகத்திலே நல்ல வாழ்க்கை நாம் கொடுத்தோம். வைன்னஹு ஃபில் ஆகிரத்தில் மினஸ் ஸாலிஹீன், நாளை மறுமை நாள்ல நல்லடியார்கள் ஒருவராக அவர் இருப்பார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லிட்டார். நாம் அல்லாஹ்க்கு சுக்ர் செய்தால், இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தால், இந்த உலக வாழ்க்கையிலேயே அல்லாஹ் இன்னும் இன்னும் சிறப்பான வாழ்க்கை வாழ வைப்பான். அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு பொழுதும் பொய்யாகாதே, நான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். இது முதல் பயன், முதல் பிரயோஜனம். இரண்டாவது பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு மற்றொரு திருவரு வசனத்தில் சொல்றான், வயின் தஷ்குரு இரதஹுலக்கும், நீங்கள் அல்லாஹு தாலாக்கு சுக்ர் செய்தா, நன்றி செலுத்தினால், அல்லாஹ் உங்களை புரிந்து கொள்வான். இறைவனுடைய பொருத்தம் கிடைப்பதை விட உயர்ந்த ஞாபகம் எதுவுமே கிடையாது. ஒரு கடையில ஒரு தொழிலாளி வேலை செய்கிறார். இவன் நன்றியுள்ள விசுவாசியான வேலையால் என்று எப்ப அந்த எஜமான் பட்டம் கொடுப்பாரு? எஜமான் என்ன சொல்லுகிறாரோ, முதலாளி என்ன எதிர்பார்க்கிறாரோ, அதை சரியாக முறையாக நிறைவேற்றுகிற பொழுது அவர் நன்றியுள்ள விசுவாசமான வேலைக்காரர் சொல்வார். 8 மணிக்கு கடைக்கு வரணும், 7:30 வந்து நிற்கிறார். 6 மணிக்கு கடையை விட்டு போகணும், 6:30 ஆனாலும் போகமாட்டேங்கிறார். அட போப்பா, உன் டைம் முடிஞ்சு போச்சு என்று யார் சொல்றா? முதலாளி சொல்றார். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிகச்சரியாக முறையாக செய்கிற பொழுது அந்த முதலாளி யாரை பிரியப்படுகிறார்? அந்த தொழிலாளியை பிரியப்படுகிறார், நேசிக்கிறார். அதே போன்றுதான் அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்துக்களுக்கு பல்வால் நாவால் உடல் உறுப்புகளால் நாம் சுக்ர் செய்கிற பொழுது, நன்றி செலுத்துகிற பொழுது அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்கிறான், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். இறைவனுடைய பொருத்த நமக்கு கிடைத்து விட்டால் நிச்சயமாக இம்மை வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், மறுமை வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். சங்கீமிக்கவர்களே, இறுதியாக ஒரு வார்த்தை, இது நேர் மாற்றமான தன்மை இருக்கிற நன்றி, நன்றி செலுத்தாத தன்மை, நன்றி கெட்ட தன்மை, நன்றி மறந்த குணம். இது யாருடைய குணம் என்று சொன்னால், இப்லீசுடைய குணம், ஷைத்தானுடைய குணம். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றா, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாதீன், நிச்சயமாக தீன்வரையும் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, ஷைத்தான் தன் ரப்புக்கு நன்றி கெட்டவனாக ஆகியிருந்தான். அல்லாஹு தஆலா இப்லீஸுக்கு உயர்ந்த ஞாபகங்களை கொடுத்திருந்தான், கல்வியாட்சியை கொடுத்திருந்தான், மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருந்தான். எப்ப அல்லாஹுடைய உத்தரவுக்கு மாறு செய்தானோ, இப்லீஸ் அல்லாஹுடைய உத்தரவுக்கு எப்ப மாறு செய்தானோ, அப்ப இறைவனுக்கு நன்றி கெட்ட ஒரு படைப்பாக இப்லீஸ் மாறிவிட்டான். அன்பானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடிய ஞாபகத்துக்களுக்கு
நாமும் ஷுக்ர் செய்யாத நபராக நன்றி செலுத்தாத நபராக இருந்தால் நாம் யாருடைய சகோதரராக மாறிப்போவோம்? ஷைத்தானுடைய சகோதரராக மாறிப்போம். ஷைத்தான் எங்கு போய் சேருவான்? நரகத்தில் போய் சேருவான். ஷைத்தானுடைய சகோதரர் எங்கு சேருவாங்க? நரகத்தில் போய் சேருவாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உலகத்தில் வாணிகர பொழுது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஞாபகத்துக்கள் சின்ன ஞாபகத்தா இருந்தாலும் சரி, பெரிய ஞாபகத்தா இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹு தாராவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாளர்களாக உலகத்தில் வாழ வேண்டும். அவ்வாறு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு தாரா என்னையும் உங்கள் அனைவர்களையும் ஆக்கருள் புரிவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.